ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோராம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற சில ரிச்சஸ்ட் மேன்ஸை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிடிபி அப்படிங்கிற ஒருத்தர், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் டாலர்ஸ். 2016 வந்துட்டு டைம்ஸ் மேகசின் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு வெளியிட்டாங்க, இந்த உலகத்தோட 100 ரிச்சஸ்ட் மேன்ஸ் அப்படின்ட்டு. அதுல வந்துட்டு இவர் ஒருத்தர். அடுத்ததா வந்துட்டு லியோனார்டோ டாவின்சி, இவரோட நெட்ஒர்க் எவ்வளவு அப்படின்னு 84 மில்லியன் டாலர்ஸ். இவர் தான் வந்துட்டு மோனாலிசா டிராயிங் வந்துட்டு வரைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்துட்டு ஒரு இன்ஜினியரும், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிஷியனும் கூட. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 236 மில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், ஒரு டான்சர். அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா டாம் பெராட்டி, இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு 250 மில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பிளேயர். அடுத்ததா ஹாலிவுட்டோட ஒரு மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்ற லியானோ டிகாப்ரியோ தான், இவரோட நெட்ஒர்க் எவ்வளவு அப்படின்னு 260 மில்லியன் டாலர்ஸ். அடுத்ததா சைனால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் தான், சைனால இருக்கிற ஆக்டர் சொன்னாலே வந்துட்டு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஜாக்கி சான் தான். ஜாக்கி சானோட நெட்ஒர்க் எவ்வளவு அப்படின்னு 400 மில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 1960 இருந்தே வந்துட்டு சினிமால வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா வந்துட்டு பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபுட்பால்ல தெரிஞ்ச ரெண்டே பேரு, ஒன்னு மெஸ்ஸி, இன்னொன்று வந்துட்டு ரொனால்டோ. அதுல ரொனால்டோ தான் வந்துட்டு இந்த லிஸ்ட்ல இருக்காரு. இவரோட நெட்ஒர்க் எவ்வளவு அப்படின்னு 500 மில்லியன் டாலர்ஸ். அது மட்டும் இல்லாம நைக் கூட இவர் வந்துட்டு ஒரு டீல் வந்துட்டு வச்சிருக்காரு, அந்த டீல் மூலமா இவருக்கு வருஷம் 50 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு வரும். அடுத்ததான் வந்துட்டு பாத்தீங்கன்னா குயின் எலிசபெத் 2, இவங்களோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களோட நெட்ஒர்க் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 மில்லியன் டாலர்ஸ். இவங்களோட ஃபேமிலியோட மொத்த நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 பில்லியன் டாலர்ஸ் வரையா போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான மலிஸ்ல இருக்கிற மிஷன் இம்பாசிபிள் படத்துல நடிச்ச டாம் க்ரூஸ், இவரோட நெட்ஒர்க் எவ்வளவு அப்படின்னு 600 மில்லியன் டாலர்ஸ். அவதார் டைட்டானிக் படத்தெல்லாம் டைரக்ட் பண்ண ஜேம்ஸ் கேமரன், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 மில்லியன் டாலர்ஸ். அடுத்ததா வால்ட் டிஸ்னி, இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பில்லியன் டாலர்ஸ். இவர் தான் வந்துட்டு மிக்கி மவுஸ் அந்த கார்ட்டூன் வந்துட்டு முத முதல்ல வந்துட்டு கொண்டு வந்தாரு. இவர் மிக்கி மவுஸ் வந்துட்டு எப்போல இருந்து நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 18, 1928 இருந்துட்டு இவர் வந்துட்டு இதை நடத்திட்டு இருக்கிறாரு. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜார்டன், இவர் வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.6 பில்லியன் டாலர்ஸ். அது மட்டும் இல்லாம நைக் கூட வந்துட்டு இவர் ஒரு டீல் வச்சிருக்காரு, அது மூலியமா இவருக்கு வருஷம் 100 மில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு வரும். அடுத்ததா வந்துட்டு பார்க்க போறது, இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட பிரசிடென்டா இருந்த டொனால்ட் ட்ரம்ப், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு 2.4 பில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு வெறும் அரசியல்வாதி மட்டும் கிடையாது, இவருக்கு சொந்தமா வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கு, அது போக நிறைய கோல்ஃப் கிளப்ஸும் வந்துட்டு வச்சு நடத்திட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு அப்போ எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.5 பில்லியன் டாலர்ஸ் இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 பில்லியன் டாலர்ஸ் வந்துட்டு இருக்குது. இவர் தான் வந்துட்டு ஆப்பிளோட பவுண்டர், இவர் வந்துட்டு 2011 வந்துட்டு இறந்து போயிட்டாரு. அடுத்ததா வந்துட்டு ஜார்ஜ் லுகாஸ், இவர் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் வந்துட்டு எடுத்தாரு, இவரோட நெட்ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னு 7 பில்லியன் டாலர்ஸ். அந்த ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற கார்ட்டூன் வந்துட்டு இவர்கிட்ட இருந்து டிஸ்னி வந்துட்டு எவ்வளவு வாங்கினாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 40 பில்லியனுக்கு வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா வாரன் பஃபட், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு 100 பில்லியன். இவருக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றவரு. அடுத்ததா வந்துட்டு ஸ்டீஃபன் கிரிகார்ட், இவர் வந்துட்டு ஒரு ட்ரேடர் தான், இவரோட நெட்ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னா 105 பில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு இப்போ உயிரோட இல்லை, இவர் வந்துட்டு இறக்குறதுக்கு முன்னாடி இவரோட மொத்த சொத்தையுமே வந்துட்டு சேரிட்டிக்கு வந்துட்டு எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. அடுத்ததா வந்துட்டு மார்க் சுபர், இவர் வந்துட்டு ஃபேஸ்புக்கோட சிஇஓ, இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு 128 பில்லியன் டாலர்ஸ். அடுத்து மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் பில் கேட்ஸ், பில் கேட்ஸோட நெட்ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னு 129 டாலர்ஸ். அடுத்தது வந்துட்டு எலான் மஸ்க், எலான் மஸ்க் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து தெரியும், டெஸ்லாவோட ஃபவுண்டர், இவரோட நெட்ஒர்க் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 160 பில்லியன் டாலர்ஸ். அடுத்ததா வந்துட்டு ஹென்ரி ஃபார்ட், இவர் தான் வந்துட்டு ஃபார்ட் கம்பெனி, அதாவது ஃபார்ட் கார்லாம் வருது இல்லையா, அதோட ஃபவுண்டர், இவரோட நெட்ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னா 200 பில்லியன் டாலர்ஸ். அடுத்ததா வந்துட்டு ஜெஃப் பெசாஸ், இவர் தான் வந்துட்டு அமேசானோட ஃபவுண்டர், இவரோட நெட்ஒர்க் வந்து எவ்வளவு அப்படின்னா 206 பில்லியன் டாலர்ஸ். இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தன்னோட வாழ்க்கை வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு தேவையில்லாத புக் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில போடுவாங்க, அதை எடுத்து இவர் வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிதான் வந்துட்டு இவரோட லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்ஃபார்ம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.